நாடு கடத்தப்பட உள்ள இந்தியர். கனடாவில் இந்திய சாரதி ஒருவரால் நிகழ்ந்த விபத்து 16 பேரின் உயிரை பழி வாங்கியதுடன் 13 பேர் படுகாயமடைய காரணமாக அமைந்தது. 2018 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6 திகதி ஜஸ்கரத் சிங் சித்து என்ற இந்தியர் ஓட்டிய ட்ரக் பேருந்து ஒன்றின் மீது மோதியது. அந்த பேருந்தில் பிரான்கோஸ் ஜூனியர் ஹாக்கி அணியை சேர்ந்த இளைஞர்கள் பயணித்தனர். அந்த கோர விபத்தில் 16 பேர் கொல்லப்பட்டதுடன் 13 பேர் படுகாயமடைந்தனர். ஆகவே சித்துவுக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தான் பயணிக்கும் சாலைக்கு குறுக்கே மற்றொரு சாலை குறுக்கிடுவதாக அறிவிப்பு பலகையிலும் மின்னும் விளக்குகளுடன் சிக்னல்களும் இருந்தும் தான் பிரேக் பிடிக்கவில்லை என ஒப்புக்கொண்ட சித்து தண்டனையையும் எந்த எதிர்ப்பும் இன்றும் ஏற்றுக்கொண்டார். சித்து கனடாவில் நிரந்தர வாலிட உரிமம் பெற்றவர். ஃபெடரல் சட்டத்தின்படி நிரந்தர வாலிட உரிமம் பெற்ற ஒருவர் குற்ற செயல் ஒன்றில் ஈடுபட்டு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க பெற்றால் தங்கள் தண்டனை காலத்திற்கு பின்னர் அவர் நாடு கடத்தப்படலாம். ஆனால் சித்து ஏற்கனவே தன் குற்றத்திற்காக கடுமையாக தண்டிக்கப்பட்டு விட்டார். எனவே அவரை நாடு கடத்தக்கூடாது என அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் அந்த கோரிக்கையை கனேடிய எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி நிராகரித்தது. ஆகவே சித்து புலம்பெயர்தல் மற்றும் அகதிகளின் ஆணையத்தின் ஒப்படைக்கப்பட்டு உள்ளார். அந்த ஆணையம் சித்துவை இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பில் முடிவெடுக்க உள்ளது. விடயம் என்னவென்றால், புலம்பெயர்தல் மற்றும் அகதிகள் ஆணையத்தின் முன் ஒருவர் நிறுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட அது நாடு கடத்துவது என முடிவானது போலத்தான் என சித்துவின் சட்டத்தரணியான மைக்கேல் கிரீன் தெரிவித்துள்ளார்.